ஐஏஎஸ் அதிகாரிகள் ஞானேஷ்குமார் மற்றும் எஸ் எஸ் சாந்து ஆகியோர் புதிய தேர்தல் ஆணையர்களாக தேர்வு. பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற தேர்தல் ஆணையர்கள் தேர்வு கூட்டத்தில் முடிவு. தேர்தல் ஆணையர்கள் தேர்வு முறை ஒரு தலைப்பட்சமானது என எதிர்க்கட்சித் தலைவர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி குற்றச்சாட்டு. முழுமையான விவரங்கள் இல்லாமல் அவசர கதியில் தேர்வு கூட்டம் நடத்தப்பட்டதாகவும் கண்டனம். நூறு நாள் வேலை திட்டத்தில் 24 லட்சம் குடும்பங்களுக்கு ஊதியம் வழங்கப்படவில்லை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. நிலுவை ஊதியம் மற்றும் பொறுப்பு தொகையான 1679 கோடியை ஒன்றிய அரசு உடனே வழங்கவும் வலியுறுத்தல். மகளிர் உரிமை திட்டத்தை கொச்சைப்படுத்தி பேசிய குஷ்பு மீது போலீசில் புகார். உரிய நடவடிக்கை எடுக்க கோரி பவானி நகராட்சி தலைவர் சிந்தூரி புகார் அளித்தார். குஷ்புவை கண்டித்து இன்றும் தமிழ்நாடு முழுவதும் பெண்கள் போராட்டம். ராணிப்பேட்டை, விழுப்புரம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மாவட்டங்களில் உருவ பொம்மையை எரித்து எதிர்ப்பு. திமுக தொகுதி பங்கீட்டுக் குழுவுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை. காங்கிரஸ் மற்றும் மதிமுகவுக்கான தொகுதி பட்டியல் இறுதி செய்யப்பட உள்ள நிலையில் ஆய்வு. அதிமுகவின் கூட்டணி பேச்சுவார்த்தை மற்றும் தொகுதி பங்கீட்டு குழுவினருடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. தேமுதிகவிற்கு ஒதுக்கப்படும் தொகுதிகள் பாமகவை கூட்டணிக்குள் கொண்டு வருவது குறித்து ஆலோசனை என்று தகவல். தமிழ்நாடு புதுச்சேரியில் 40 தொகுதிகளிலும் கரும்பு விவசாயி சின்னத்தில் போட்டியிடப் போவதாக பாரதிய பிரஜா ஐக்கிய கட்சி அறிவிப்பு. கரும்பு விவசாயியின் சின்னத்தில் வேறு கட்சி போட்டியிடுவதால் சீமானுக்கு புதிய சிக்கல். ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்த 18626 பக்கங்கள் கொண்ட அறிக்கையை குடியரசுத் தலைவரிடம் அளித்தது ராம்நாத் கோவிந்த் குழு. ஒரே நாடு ஒரே தேர்தலுக்காக அரசியல் சட்டத்தில் திருத்தம் செய்ய குழு பரிந்துரை. எடப்பாடி பழனிசாமி மற்றும் அண்ணாமலைக்கு எதிராக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சார்பில் அவதூறு வழக்கு. போதைப் பொருள் கடத்தல் விவகாரத்தில் தன்னை பற்றி அவதூறு கருத்து தெரிவித்ததற்கு எதிர்ப்பு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திமுக மான நஷ்ட வழக்கு. போதைப் பொருள் தடுப்பு விவகாரத்தில் தவறான தகவல்களை கூறியதால் 1 கோடி ரூபாய் கோரி மனு. நாடாளுமன்ற தேர்தல் அறிவிப்பை வேண்டுமென்றே தாமதம் செய்கிறார்கள். அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு குற்றச்சாட்டு. கோவை இம்மிடிப்பாளையத்தில் வீடின்றி தவித்த மக்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்பில் வீடுகள் ஒதுக்கீடு. சன் செய்தி எதிரொலியால் 40 ஆண்டு பிரச்சினைக்கு தீர்வு. வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் திருக்கோயில்களில் பக்தர்களுக்கு நீர் மோர் வழங்க ஏற்பாடு. முதல்கட்டமாக 48 கோயில்களில் நாளை முதல் திட்டம் தொடங்கப்படும் என அமைச்சர் சேகர் பாபு அறிவிப்பு. நீச்சல் குளத்தில் சுகமான குளியல் போட்ட திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோயில் யானை. வெயில் வாட்டி உதைக்கும் நிலையில் சரவண பொய்கை அருகே ஆனந்த குளியல். திருவள்ளூர் அருகே வங்கி மேலாளரை தாக்கிய பாஜக பிரமுகர் கைது. பழுது பார்த்து கொண்டிருந்த ஏடிஎம் மிஷினில் பாஜக நிர்வாகி பணம் எடுக்க முயன்றதால் வாக்குவாதம். ஆபாச காட்சிகளை ஒளிபரப்பிய 18 OTT தளங்கள் முடக்கம். 19 இணையதளங்கள், 10 செயலிகளையும் முடக்கியது ஒன்றிய அரசு. குடியுரிமை
குடியுரிமை திருத்தச் சட்டம் ஒருபோதும் திரும்பப் பெறப்பட மாட்டாது என அமித்ஷா திட்டவட்டம். சிஏஏவை அமல்படுத்தாமல் இருக்க மாநிலங்களுக்கு உரிமை இல்லை எனவும் உறுதி. எடியூரப்பா மகன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதற்கு கர்நாடக பாஜகவில் கடும் எதிர்ப்பு. தனது மகனுக்கு சீட் தருவதாக கூறி ஏமாற்றிவிட்டதாக முன்னாள் துணை முதலமைச்சர் ஈஸ்வரப்பா குற்றச்சாட்டு. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கு கட்டுப்பாடுகளை விதித்தது ஐரோப்பிய யூனியன். புதிய சட்டம் அடுத்த ஆண்டு நடைமுறைக்கு வருகிறது. ரஞ்சிக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் மும்பை அணி சாம்பியன். இறுதிப் போட்டியில் விதர்பா அணியை 169 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி 12வது முறையாக கோப்பையை வென்றது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.